தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நடைபெறுகிற ஃபார்முலா 4 போட்டி 2 நாட்கள் சென்னை தீவுத்திடல் பகுதியில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிகள் அடைந்து வரும் நிலையில் சினிமா நட்சத்திரங்கள் குறித்து இணையத்தில் நெட்டிசன்கள் சரமாரியாக தாக்கி வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய ரேசிங் பெஸ்டிவல் இணைந்து சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க கார் பந்தயத்தை இன்று இரவும் நாளை இரவும் நடத்த இருக்கிறது. கடந்த வருடம் நடத்த இருந்த நிலையில் சென்னையில் ஏற்பட்ட மழை காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் நடத்த தீவிரம் காட்டினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. இந்தியாவின் முதல் இரவு நேர கார் ரேஸ் போட்டி இன்று தொடங்க இருப்பதாகவும் இந்த கார் ரேஸால் யாருக்கும் என்ன பயன் என்ற கேள்விகள் எழுந்தது. ஒரு பக்கம் நடிகை நிவேதா பெத்துராஜ் இந்த வகையான கார்களை பழகி வந்தது தொடர்பான புகைப்படங்கள் வெளியான போது, உதயநிதி இதற்காகத்தான் கார் போட்டி நடத்த ஆர்வம் காட்டுகிறார் என்ற கேள்விகள் எழுந்தது. ஆனால் உதயநிதி பெரியதாக இதனை கண்டுகொள்ளாமல் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கார் ரேஸை போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கின்ற வகையில் ஏற்பாடுகளை தீவிரமாக ஏற்படுத்தி வருகின்றனர். இன்று நடக்கும் போட்டி மட்டும் இலவசமாக மக்கள் பார்க்கலாம் என்றும் நாளை நடைபெறும் போட்டி கட்டணம் கொடுத்து பார்க்க அரசு அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் இணையத்தில் நெட்டிசன்களிடம் சிக்கி வருகின்றனர். அதாவது நடிகர் கமல்ஹாசன், நடிகர் சிவகார்த்திகேயன், ஏ.ஆர். ரகுமான், ஆரியா, எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பலரும் அமைச்சர் உதயநிதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். அதுபோல் ஆட்சி மாற்றத்தின் போது மட்டும் மறைமுகமாக சாடி வரும் சிவகுமார் குடும்பத்தினர் தற்போது மௌனம் காத்த நிலையில் நடிகர் கார்த்திக் மட்டும் நேரடியாக உதயநிதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சூர்யா எல்லாம் இப்போ எங்கே போனார், வாயை திறப்பதில்லை என இணையவாசிகள் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர். ஆனால் இயக்குனர் அமீரை தவிர வேறு எந்த நடிகரும் கார் பந்தயத்திற்கு எதிர்ப்பு என்பது கொடுக்கவில்லை. சினிமா துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர்கள் ஜால்ரா அடித்தால்தான் படம் வெளியிடப்படும் என்பதால் வாழ்த்து கூறி வருகிறார்களா, அல்லது கார் பந்தயத்திற்கு நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக கோடம்பாக்கத்திடம் உதவியை கேட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருபடி மேலே சென்ற நெட்டிசன்கள் ஹேமா கமிட்டி குறித்து வாய் திறக்கவில்லை, தமிழக மக்கள் பிரச்சனை குறித்து பேச துப்பில்லை, கார் ரேஸுக்கு வரிசையாக வாழ்த்து இப்படி ஒரு பொழப்பு தேவையா என மீம்ஸ் போட்டு வருகின்றனர். ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் இன்று தொடங்கும் நிலையில் சாலைகள் முழுவதும் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு நீண்ட நேரம் காத்திருந்து கடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.